ஜைஜாண்டிக் ஹியூமன்ஸ் பற்றி நம்ம நிறைய கதைகளில் கேட்டிருப்போம், புக்ஸ்லையும் படிச்சிருப்போம். ஒரு 9 to 11 feet உயரத்தில் ரொம்ப பெரிய உருவமாக இருக்கிற மனுஷங்களை கற்பனை பண்ணி பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல. அதுலேயும் அவங்க மனித மாமிசத்தையே சாப்பிட்றவங்களா இருந்தா? இது மாதிரி நிஜமாவே அமெரிக்காவோட நெவாடா பாலைவனத்தில் வாழ்ந்த சைடுக்கா இன மக்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அமெரிக்காவோட நெவாடா பாலைவனத்தில் லவ்லாக்னு ஒரு குகை இருக்குது. இங்கே வவ்வால்களோட எச்சங்கள் அதிகமாக கிடைக்கும்னு ஒரு தகவல் பரவுது. இந்த எச்சங்களை கலெக்ட் பண்ணுறதுக்காக 2 சுரங்க பணியாளர்கள் 1911 இந்த லவ்லாக் குகைக்கு போகிறாங்க. அங்கே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அவங்களுக்கு டன் கணக்கில் வவ்வால்களோட எச்சங்கள் கிடைக்கிது. அதை அவங்க சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கிற ஒரு ஃபெர்டிலைசர் கம்பெனிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து இன்னும் அந்த குகைக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமான சில தடயங்கள் கிடைக்குது. அப்படி என்ன அவங்க அங்கே பார்த்தாங்கன்னா, ஒரு சாதாரண மனிதரோட தலையை விட ரொம்ப பெரிய அளவிலான மண்டை ஓடுகளை தான் அவங்க அங்கே பார்க்குறாங்க. அங்கே அவங்க சுமார் 40 மேற்பட்ட பெரிய அளவிலான மண்டை ஓடுகளையும் பெரிய உருவத்தோட எலும்புகளையும் கண்டுபிடிக்கிறாங்க. இதை பற்றின தகவல் வெளியுலகத்துக்கு தெரிய வருது. இது ரொம்பவே விசித்திரமான ஒரு செய்தியாக இருந்ததுனால இந்த மண்டை ஓடுகளை பற்றி தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஆராய்ச்சியாளர்கள் அந்த குகைக்கு வராங்க. அந்த குகைக்குள்ளே இருந்த மண்டை ஓடுகளோட அளவை வச்சு பார்க்கும்போது அந்த மனிதர்கள் எப்படியும் 9 to 11 feet உயரம் இருந்திருக்கணும்னு கண்டுபிடிக்கப்படுது. அதோடு இல்லாமல் அங்கே அவங்களுக்கு சில ரெட் கலர் ஹேர்ஸும் கிடைக்கிது. அப்போ இந்த 9 to 11 feet இருக்கிற அந்த மனிதர்களுக்கு கருப்பு முடி இல்லை, சிவப்பு முடி அப்படிங்கிறது தெரிய வருது. இது ரொம்பவே கியூரியாசிட்டியை கிளப்புது. இதுக்கப்புறமா இந்த குகையை டீப்பாக எஸ்கவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் அவங்களுக்கு 1 lakh மேலே பழங்கால மக்கள் பயன்படுத்தின பொருட்கள் கிடைக்குது. இதில் கிடைச்ச எல்லா பொருட்களுமே அளவில் ரொம்ப பெருசாக இருக்குது. அதுவும் குறிப்பாக அங்கே 15 inch நீளம் இருக்கிற செருப்பு ஒன்று அவங்களுக்கு கிடைக்குது. அந்த செருப்பை போட்ட மனிதனோட ஹைட் 9 feet இருக்கணும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அண்ட் அங்கே அவங்களுக்கு நிறைய துணிகளும் கிடைக்குது. இது எல்லாமே சைஸில் ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ இந்த லவ்லாக் குகையில் ஜெயின்ஜென்டிக் ஹியூமன்ஸ் வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள் கிடச்சிருச்சு. பட் இந்த பீப்புள்ஸ் இந்த குகையில் மட்டுமே வாழ்ந்திருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ அந்த குகையை தாண்டி அவங்க எங்கெல்லாம் இருந்திருப்பாங்க, வேறு எங்கேயாவது அவங்க வாழ்ந்ததுக்கான தடயங்கள் கிடைக்குதா அப்படிங்கிற ஆராய்ச்சிகள் தொடருது. அதுக்கு ஏற்ற மாதிரி நெவாடா பகுதியோட பல இடங்களில் மிகப்பெரிய ஹியூமன்ஸோட ஸ்கெலிட்டான்ஸ் கிடைக்கிது. கிட்டத்தட்ட 12 feet உயரமுள்ள ஜைஜாண்டிக் ஹியூமனோட எலும்புகளும் அங்கே அவங்களுக்கு கிடைச்சதா சொல்லப்படுது. லவ்லாக் குகை அப்புறம் வெளிப்பகுதிகளில் ஜைஜாண்டிக் ஹியூமன்ஸ் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் கிடைச்சிருச்சு. பட் இவங்க என்ன பண்ணாங்க, எதனால் இந்த இனம் அழிஞ்சு போச்சு, இவங்க லைஃப் ஸ்டைல் என்ன, இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இதுக்காக தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்த ஆராய்ச்சியில் 1800 காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு புக் அவங்களுக்கு கிடைக்குது. இந்த புக்கை எழுதினது சாரா வெனமுக்கான்ற ஒரு லேடி. இந்த சாரா வெனமுக்கா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவோட நெவாடா பகுதியில் ஐயோட்னு சொல்லப்படுற ஒரு இன மக்கள் வாழ்ந்திருக்காங்க. இந்த மக்கள் பல நூற்றாண்டுகளாக நெவாடா பகுதியில் தான் வாழ்ந்து வந்திருக்காங்க. 1800 காலகட்டத்தில் இந்த பையூட் இன மக்களுக்கு சீஃபாக இருந்த ஒரு லேடி தான் சாரா வெனமுக்கா. இவங்க தான் லைஃப் அமாங் தி பையூட்ஸ்னு தன்னோட இன மக்கள் பற்றி ஒரு புக்கும் எழுதியிருக்காங்க. இந்த புக்கில் தன்னோட இன மக்களுக்கும் சாண்டுக்கான சொல்லப்படுற ஒரு இன மக்களுக்கும் நடுவில் நடந்த ஒரு மிகப்பெரிய போர் பற்றி விவரிக்கப்பட்டிருக்கு. இந்த சாண்டுகாஸ் மிகப்பெரிய உருவம் கொண்டவங்களாக இருந்திருக்காங்க. இவங்களால் தன்னோட இன மக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. தன்னோட மக்களுக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்த அந்த சாண்டுகாஸ் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் தன்னோட மக்களை சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டதாகவும், இவங்களோட அட்டூழியத்தை கண்ட்ரோல் பண்ண அந்த போர் நடந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. 3 years வரைக்கும் நடந்த அந்த சண்டையில் பையூட்டின மக்கள் அந்த ஜைஜாண்டிக் ஹியூமன்ஸை மொத்தமாக வீழ்த்திட்டாங்க. பட் உயிர் தப்பிச்சு இருந்த மற்ற ஜைஜாண்டிக் ஹியூமன்ஸ்னால தங்களுக்கு எப்போனாலும் பிரச்சனை தான் நினச்ச அவங்க, மிச்சம் இருந்தவங்கள ஒரு குகைக்குள்ளே லாக் பண்ணி கட்டையை போட்டு எரிச்சிட்டு தான் அந்த புக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னும் எக்ஸாக்டாக
அந்த ஜைஜாண்டிக் ஹியூமன்ஸ்க்கு ரெட் கலர் ஹேர் இருந்ததாகவும் அந்த புக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதோட சிவப்பு முடியால் உருவாக்கின ஒரு மாலையை சாராவினமுக்கா போட்டிருக்கிற மாதிரி ஒரு வரைபடமும் அந்த புக்கிலேயே இருந்திருக்கு. இந்த புக்கோட ரெஃபரன்ஸை வச்சு பார்க்கும்போது வயூட்டின மக்கள் தான் இந்த ஜைஜாண்டிக் ஹியூமன்ஸை அழிச்சிட்டது ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. அதே போல் நவாடாவோட லவ்லாக் குகையிலையும் தீமூட்டி எரிக்கப்பட்டதுக்கான தடயங்களும் கிடச்சிருக்கு. இப்படி பல இடங்களில் அந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்கிற பல விஷயங்கள் ஒத்து போகிற மாதிரியான ஆதாரங்களும் கிடச்சிருக்கு. இந்த ஜைஜாண்டிக் ஹியூமன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திடீர்னு ஒரு நாள் உங்கள் முன்னாடி ரொம்ப பெரிய உருவத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் வந்து நின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.